வினோதமான விஷயங்கள் மற்றும் அரிதான திறமைகள் கொண்ட நபர்களை பற்றி தான் இன்னைக்கு குடமிளகாய் சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில நபர்களால் தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும். வாங்க அவங்கள பற்றி வீடியோவில் பார்க்கலாம். கோகோனட். பாலினிசியாவை சேர்ந்த இந்த பழங்குடியினர் எப்படி தேங்காய் உரிக்கிறாருன்னு பாருங்க. ஒரு தேங்காயை கொஞ்சம் நேரத்தில் வாயால் உரிச்சு காட்டுறாரு. தேங்காயை உரிக்கிற அளவுக்கு அவருடைய பல்லு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது மாதிரி ஒரு சில நபர்களால் தான் வாயால் தேங்காயை உரிக்க முடியும். சாதாரண நபர் இதை முயற்சி பண்ணால் பல் உடைய கூட வாய்ப்பு இருக்குது. தேங்காயை உரித்து அதை ஈக்குவலாக உடைச்சும் காட்டுறாரு. ஹேண்ட் ஹேமர். தரை இல்லைன்னா சுவரை உடைக்க உளி அல்லது சுத்தி வேலை பயன்படுத்துவோம். ஆனால் இந்த நபரை பாருங்கள், உளியில் சுத்தி வேலை பயன்படுத்தாமல் கையை வச்சு அடித்து உடைக்கிறாரு. இதனால் இவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. இதே மாதிரி உளியில் சுத்திக்கு பதிலாக கையை பயன்படுத்துகிறதால கை எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இதனால தான் இந்த வேலையை இவர் ரொம்பவும் ஈஸியாக செய்கிறாரு. ஐ ஓப்பனர். இவர் ரொம்பவும் வித்தியாசமான முறையில் பாட்டில் மூடியை ஓப்பன் பண்ணுறாரு. பாட்டில் மூடியை ஓப்பன் பண்ண கண்களை பயன்படுத்துகிறாரு. இது ரொம்பவும் ஆபத்தான ஒரு விஷயம். இவர் பார்ட்டியில் ஃபேமஸான ஒரு நபர். இவர் எப்படி கண்களில் பாட்டில் ஓப்பன் பண்ணுறாருன்னு பலர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதை யாரும் முயற்சி செஞ்சு பார்க்க வேண்டாம். கப் கேக் சேலஞ்ச். பல வகையான போட்டிகளில் சிலர் சாதனை படைக்கிறாங்க. ஆனால் இந்த நபர் கேக் சாப்பிட்றதுல சாதனை படைச்சிருக்காரு. அவருக்கு முன்னாடி 15 கேக்கும் கொஞ்சம் தண்ணியும் வச்சுருக்காங்க. அதை இவர் சில வினாடிகளில் சாப்பிட்டு முடிக்கிறாரு. ஒரு கப் கேக்கை ஒரே கடியில் சாப்பிட்றாரு இந்த நபர். இது சிக்கலான ஒரு போட்டி. வேகமாக சாப்பிட்றதால நமக்கு பல ஆபத்துகள் ஏற்படலாம். டீத் ஃபயர். தீக்குச்சியை எரிக்க தீப்பெட்டியில் உள்ள ஸ்டோக் தேவை. ஆனால் இந்த பெண்ணை பாருங்கள், இவங்க எப்படி இதை செஞ்சாங்க? தீக்குச்சியை பல்லில் வச்சு தேய்ச்சா நெருப்பு வருமா? ஆமாம், இதுக்கு ஒரு சில தீக்குச்சி தான் நாம் பயன்படுத்த முடியும். தீக்குச்சியில் இது மாதிரி வெள்ளையாக இருக்கிற தீக்குச்சி எடுத்துட்டு ஒரு பேப்பரை வச்சு பல்லில் ஈரம் இல்லாமல் துடைக்கணும். அடுத்ததாக அந்த தீக்குச்சியை வேகமாக பல்லில் உரசுனா தீ பிடிக்கும். இதை பலர் முயற்சி பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டூத் பிக். இந்த பெண் எப்படி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த டூத் பிக்கை சுத்த வைக்கிறாங்க? மூக்கில் நடுவில் இருக்கிற இது எப்படி அவங்க ஊதும்போது கரெக்டாக சுற்றுது? இதை அவங்க படுத்துக்கிட்டு செய்கிறதா நீங்கள் நினச்சா இது மாதிரி பல வீடியோக்களை போட்டிருக்காங்க. குழப்பமாக இருக்குல்ல? இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. முதல்ல அந்த டூத் பிக்கை நடுவில் லைட்டாக உடைக்கிறாங்க. பிறகு அதை மூக்கில் வச்சு நேராக்குறாங்க. இதனால் இந்த டூத் பிக் கீழே விழாமல் இருக்குது. அப்புறம் அவங்க ஊதும்போது அந்த டூத் பிக் சுற்றுது. இதை நீங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பேக்வர்ட் ரீடிங். இந்த நபர் பின்னோக்கி படிக்கிறதுல திறமைசாலி. கொஞ்சம் கூட உளராமல் அவ்வளோ வேகமாக ரிவர்ஸில் படிக்கிறாரு. இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஃபாஸ்ட் ட்ரிங்கிங். தண்ணீர் குடிக்கிறது சாதாரண ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் அதை எவ்வளோ வேகமாக குடிக்கிறாருன்னு பாருங்கள். Just like that. இது திறமையாக இருந்தாலும் இவ்வளோ வேகமாக தண்ணீர் குடிக்கிறது சில நேரத்தில் மூச்சு திணறலை ஏற்படுத்தும். இந்த நபர் ஷோல்டரில் என்னென்ன வித்தை கட்டுறாருன்னு பாருங்கள். இவரால் ஷோல்டர் எலும்பை ஒன்றா சேர்க்க முடியுது. அதனால் ஷோல்டரில் ரொட்டி முட்டைன்னு எல்லாத்தையும் உடச்சி கட்டுறாரு. கயிறில் முடிச்சுகளை கையால் போடுவோம். ஆனால் இந்த பெண் நாக்கு மற்றும் பல்லை பயன்படுத்தி ஒரு நூலில் முடிச்சு போடுறாங்க. இதை எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல, ஆனால் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஃபிஷ். தினமும் நீங்கள் ஒரே வேலையை செஞ்சால் ஒரு இயந்திரம் மாதிரி நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. அதே மாதிரி தான் இந்த பெண் ஒரே வேலையை தொடர்ந்து செய்கிறதால கரெக்டாக மீனை கீழே விழாமல் லாரியில் வீசுகிறாங்க. பயிற்சியின் காரணமாக தான் இவங்க இதை செய்ய முடியுது. ரொம்பவும் குளிரான நேரத்தில் நெருப்பு மூட்டுனா இதமாக இருக்கும். ஆனால் இவர் உட்கார்ந்த இடத்துலருந்தே நெருப்பு மூட்டுறாரு. இதற்காக இவர் எத்தனை தீப்பட்டியை காலி பண்ணார்னு தெரியல. ஆனால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ மாசாக வந்திருக்கு. பேபி வாய்ஸ். இந்த பெண் ஒரு குழந்தை அழுகிற மாதிரியே ஒளியை தத்ரூபமாக வெளிப்படுத்துகிறாங்க. அதுவும் வாயை திறக்காம. வாயை மூடி குழந்தையின் அலறல் சவுண்டை வெளிப்படுத்துறது ஆச்சரியமான ஒரு விஷயம்.
பிளேயிங் கார்ட்ஸை பயன்படுத்தி பல வித்தைகளை காட்டுறாரு இந்த நபர். பயிற்சியின் மூலமாக தான் இந்த விஷயங்களை இவர் செய்கிறாரு. கார்டை வச்சு வெள்ளரிக்காய், சாசேஜ் போன்ற பொருட்களை வெட்டுறது, பாட்டில் மூடிய திறக்கிறதுன்னு பல விஷயங்களை செய்கிறாரு. இந்த வகையான வீடியோவை நிறையா பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இவர் ஒரு டார்கெட்டை சீட்டுக்கட்டில் உள்ள ஒரு காட்டில் சுருக முயற்சி பண்ணுறாரு. பல முயற்சிக்கு பிறகு இவர் கரெக்டாக அந்த கார்டில் டார்கெட்டை சுருகிறாரு. சில பயிற்சி பெற்ற நபர்களால் தான் இதை செய்ய முடியும். கால்களை பயன்படுத்தி ஒரு கம்பியில் எப்படி நிற்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க கொடுமலைக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.